ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிடெக் தமிழ். இந்த வீடியோவில் எனி மொபைல் ரிமோட் ஆக்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டு மொபைல் இருக்குன்னா அதோட ஒரு மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ்லாம் இன்னொரு மொபைலில் பார்க்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய் எனிடெக் ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா அது ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகும், ஆகிக்கிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆனால் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துக்குங்க. பிறகு அந்த லெஃப்டில் அந்த ரவுண்டாக இருக்குல்ல அதை ஓகே கொடுங்க. இது ரைட்டு ஓகே, இது ஓகே, இது ஓகே, அது ஓகே, எல்லாம் அந்த ரவுண்டு பட்டனில் ஓகே கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே லெஃப்டில் ஒரு நம்பர் இருக்கு பாருங்கள், அந்த நம்பர் தான் உங்களோட அட்ரஸ்ஸு. அந்த இதை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி உங்களுக்கு காட்டணுங்கிறக்கா ரெண்டு மொபைல் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கேன். இது வந்து பக்கத்தில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மொபைல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏதோ வேலை வெளியூரில் கூட இருந்தால் கூட அவங்க கூட இந்த மொபைலை வச்சு அந்த மொபைலில் இருக்க ஃபோட்டோஸு இந்த ஃபைல்ஸு இதை போகிறோம் உங்கள் மொபைலுக்கு காட்டலாம். இதை இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் இருந்த எனிடெக்ஸை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி இந்த மொபைலையும் நான் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இந்த நம்பர் இருக்கு பாருங்கள், இந்த நம்பரை இதில் டைப் பண்ணணும். இதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட அவங்களுக்கு காட்டலாம். அந்த நம்பர் இந்த நம்பரில் இருக்கு பாருங்கள், இந்த நம்பரில் இருக்கிறத உங்களில் டைப் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல டைப் பண்ணிங்கன்னா அவங்க தான் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ வந்து உதாரணத்துக்கு அவங்க தான் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க நம்பரை இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு மேலே வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா இப்போ பேர் ஆக போகுது. இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஒருது வந்து கேட்குது பாருங்கள், அக்செப்ட் கேட்குது. அக்செப்ட் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி இது கனெக்டட்ன்னு இருந்துச்சா, இது வந்து ஸ்டார்ட் நவ். இது பூராமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மொபைலுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்களா, இப்போ இந்த ரெண்டு மொபைலும் ஃபேர் ஆகிடுச்சு. இப்போ இதை உங்கள் ஃப்ரெண்டு நம்பர் மொபைல்னு வச்சுக்கோங்க, அவர் காட்டுறாரு உங்களுக்கு. இது பேக் வந்தால் அதுவும் வரும் பாருங்கள், வந்துச்சா. அதே மாதிரி கேலரிக்குள்ளே போகிறேன், அதுவும் அதே மாதிரி கேலரி வரும் பாருங்கள், பார்த்தீங்களா. நான் என்ன அங்கே செய்கிறேனோ அது பூரா அங்கே செய்யும். அந்த மொபைலில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் இது உங்கள் மொபைலில் காட்டும், இது உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் இருக்கிறத உங்கள் இதில் காட்டும். நீங்கள் உள்ள கேமரா இருக்கிறது எப்படி என்னென்ன இருக்குது இதெல்லாம் காட்டலாம் அவங்களுக்கு. இது மாதிரி காட்டிட்டு இது வந்து மெயினாக வந்து இது அந்த சர்வீஸ் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகும். இது வந்து என்னென்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபால்ட் இருக்குன்னா அந்த ஃபால்ட்டை வந்து அவங்க வீடியோ எடுத்து உங்களில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் சொல்லலாம், இந்த இடத்துல இதை பாருங்கள், அதை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்து உங்கள் டிஸ்பிளேயில் பார்த்து சொல்லலாம். இது உங்களுக்கு தேவையானதை காட்டிட்டு நம்ம இது செஷனை விட்டு வெளியே வந்துடணும் ஃபஸ்ட்டு. அப்படின்னா தான் க்ளோஸ் ஆகும். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இதில் இந்த பாருங்கள் ஃபேர் ஆகிட்டு இருக்கிறத இதில் இன்ட்டு மட்டும் அதை சொல்லிட்டிங்கன்னா போதும், இங்கே கனெக்ட் கட்டாயிரும். இப்போ நீங்கள் எது பண்ணாலும் அங்கே வராது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்ததும் அதே மாதிரி தான். இந்ததுலேருந்து அதுக்கு யூஸ் பண்ணணும்னா அந்த இந்த நம்பரை அந்த இதில் இங்கே பாருங்கள் இதில் டைப் பண்ணணும். அது மாதிரி மாறி மாறி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.